வணக்கம். சற்று முன்னே இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 22/1/2022 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் நாளை முதல் முழு ஊரடங்கு அறிவிப்பு. புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் புதிய தளர்வுகள் அளிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கிணற்றில் விழுந்த முதியவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு துறையினர் தற்போது உதவியுள்ளனர். பட்டுக்கோட்டை நகராட்சி பகுதியில் ஒரே நாளில் 5 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பு. 4 ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ஜனவரி 22 கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பஸ் மற்றும் ரயில்கள் பொது போக்குவரத்து வழக்கம் போல் உள்ளது. தற்போது திடீர் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. TNPSC காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியீடு. விண்ணப்பிக்க கடைசி தேதி. முழு விவரம் அறிவிக்கப்பட்டுள்ள இந்து சமய அறநிலைத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறை தகுதி தேர்வு. கொரோனா பாதித்தவர்களுக்கு மறுத்து தற்போது மாற்று தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கங்களை கண்காணிக்க ட்ரோன் கேமரா. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்டம் மதுக்கரையில் உள்ள ACC சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கடந்த 2002 ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு விழாவில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை புகழ்ந்து தள்ளிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காரணம் என்ன தெரியுமா? குடியரசு தினத்தில் 2 மாநிலங்களில் தேசிய கொடியேற்றுகிறார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். சங்ககால மதுரையை நவீன மதுரையாக உருவாக்கியது திமுக அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். 11 கொலை உள்ளிட்ட 63 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரியானாவில் தமிழக போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். நன்றி, வணக்கம்.